அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சொந்தங்களே, நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை முறையை, எளிய பூஜை முறையை நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஆடியோ தலைப்பில் பார்க்க போகிறோம். அன்பு சொந்தங்களே, நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை செஞ்சுட்டு இருக்கவங்க தொடர்ந்து செய்யுங்க. எந்த தடை வந்தாலும் முழுமையாக பூஜை செய்து முடியுங்கள். இதுவரைக்கும் நவராத்திரி பூஜை ஆரம்பிக்காதவங்க அட்லீஸ்ட் அந்த 9வது நாள் 10வது நாள் பூஜையினாச்சும் திருப்தியாக செய்யுங்க, அல்லது அந்த 10வது நாள் பூஜையினாச்சும் முழுமையாக செய்யுங்க. அதை பற்றி எளிய பூஜை முறை விரைவில் நான் போட போகிறேன். அந்த பூஜை மட்டுமாவது செய்து அம்பாளுடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னை தொலைபேசியில் தொடர்கொண்டீங்கன்னா என்னால் எடுக்க முடியறதில்ல, அதனால் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருட்கள் முறையாக சாபநிறுத்தி செஞ்சு வேணுனாலும் ஆனந்தவழி.com பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு அனுப்புகிறோம். 4/10/2019 புரட்டாசி 17 வெள்ளிக்கிழமை நவராத்திரியினுடைய 6வது நாள். இந்த நாளை அம்பாவை இந்திராணியாக நாம் வழிபட போகிறோம். இந்திராணியாக அம்பாளை வழிபட போகின்றோம். வழக்கம் போல் பூஜை அறையில் நீங்கள் வச்சுருக்க கலசம் கொழுக்கு வழக்கம் போல் அலங்காரம் பண்ணிக்கோங்க. எந்த மலர்களால் அலங்காரம் பண்ணணுன்னா ஜாதி மலர்கள், அதாவது ஜாதி மல்லியால் அலங்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு, அல்லது செம்பருத்தியால் அலங்காரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோலம் போடணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா மஞ்சப்பொடியில் கோலம் போட்டுக்கோங்க. அந்த கலசத்துக்கு ஏற்றாப்புலையோ அல்லது கொழுவுக்கு ஏற்றாப்புலையோ நீங்கள் இந்த மஞ்சள் பொடியில் கோலம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். படையலாக தேங்காய் சாதம் மற்றும் வேர்க்கடலை சுண்டல், திரும்பவும் சொல்கிறேன், படையலாக தேங்காய் சாதம் மற்றும் வேர்க்கடலை சுண்டல், தீபம் நெய் தீபம், ரைட்டுங்களா. வழக்கம் போல் அதே நேரம் தான், 5:30 மணிலிருந்து 7, 7:30 வரைக்கும் அல்லது 9 வரைக்கும் கூட செய்யலாம், தவறு கிடையாது. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுக்கோங்க. சுமங்கலி பெண்கள், கன்னிப்பெண்கள், பெரிய பெண் குழந்தைகள் எல்லாம் உங்களால் வசதிக்கு தகுந்த எத்தனை பேர் வராக்க முடியுமோ, அப்படி யாருமே இல்லை, நீங்கள் நான் உட்காந்து செய்யுங்க, தவறு கிடையாது. எல்லோரும் உட்காந்து கோரஸாக நான் சொல்கிற மந்திரத்தை 308 முறை சொல்லி இந்த பூஜையை செய்ய வேண்டும். மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஜாதி மல்லியாலேயோ செம்பருத்தியாலேயோ நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கணும். அதாவது கலசத்து மேலே நீங்கள் பூ போட்டுக்கிட்டே இருக்கணும். மந்திரத்தை கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அல்லது மனசுக்குள்ளே சொல்கிறாலும் சொல்லிக்கோங்க. மந்திரம் என்ன மந்திரம்னா, ஓம் சக்தி இந்திராணி தாயே போற்றி, ஜெயசக்தி பரிபூரணியே போற்றி, சக்தி சக்தி தேவி சக்தியே போற்றி அப்படின்னு 308 முறை இந்திராணி தாயை வணங்க வேண்டும் மந்திரம் சொல்லி. திரும்ப மந்திரம் சொல்கிறேன், ஓம் சக்தி இந்திராணி தாயே போற்றி, ஜெயசக்தி பரிபூரணியே போற்றி, சக்தி சக்தி தேவி சக்தியே போற்றி அப்படின்னு 308 முறை கொஞ்சம் ராகமாக பாடுங்க. அதாவது ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லலை, சும்மா கொஞ்சம் ராகமாக இழுத்து பாடுங்க. ஏன்னா இசையோடு சேர்ந்து மந்திரத்தை சொல்லும் பொழுது அது இறைவன்கிட்ட சீக்கிரம் போய் சேரும். இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு ஊதுபூத்தி கல்பனை காட்டி உங்கள் பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மேலும் வேறு ஏதாவது மகாலட்சுமி துதி, இந்திராணி துதி ஏதாவது பாட விருப்பம், அம்பாவோட பாடல்கள் பாட விருப்பப்பட்டால் பாடலாம். பூஜையை நிறைவு செய்துட்டு நீங்கள் பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் அல்லது ஏதேனும் இனிப்புகளை இந்த அன்னைக்கு நீங்கள் வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது பிரசாதமாக தேங்காய் சாதம், வேர்க்கடை சுண்டல் வைக்க சொல்லியிருக்கேன், அதையும் கொடுங்க. ஆரஞ்சு பழம் ஒன்று, இனிப்பு ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிறப்பாக இதை நான் மேலே சொன்ன மாதிரி நவராத்திரி 6வது நாள் பூஜை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க. அடுத்த பூஜையை பற்றி அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஏதேனும் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னு சொன்னால், மந்திர பயிற்சி, ஜோதிட பயிற்சி, நோக்குபூர்வ பயிற்சி, நேரடி செய்மை பயிற்சி, கிரகண பயிற்சி, இந்த மாதிரி எந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்புங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அதனுடைய விளக்கம் தரப்படும். தினமொரு மந்திரம் 2020, அதாவது எங்கள் கோயில் கட்டுமான பணி நிதி திட்டத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப், தினம் தினம் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அதில் வரும். 2020வது வருடம் கடைசி நாள் வரை அந்த மந்திரம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சேவை கட்டணம் 300 ரூபா. கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தகவல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.